ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்போக்கன் இந்த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெர்போட நான் சேர்த்து பேசுனா என்னவா மாறும், செகண்டரி சப்ஜெக்டோட பி சேர்த்து பேசுனா என்னவா மாறுன்றதை நம்ம பார்க்க. ஃபஸ்ட்டு மைம் பி, நானும் அப்படின்றது பார்த்திங்களா, மைம்னா நானும், பி சேர்த்ததுனால இந்த இடத்துல நானும் அப்படின்ற வருது. பேசும்போது நம்ம மைம்பின்னு சொல்ல மாட்டோம், மே பி அப்படின்னு கூட சொல்லுவோம். ரெண்டாவது வக் பி, வக் பின்னா அவனும் அவளும் அதுவும், இது மூணுக்குமே பயன்படுத்திக்கலாம். இந்த இடத்துல நம்ம வக்குன்னு சொல்ல மாட்டோம், பேசும்போது எப்போவுமே ஓ அப்படின்னு தான் சொல்லுவோம் வக்குக்கு பதிலாக. ஸோ அதனால் ஓபி அப்படின்னா அவனும் அவளும் ரெண்டுக்குமே பயன்படுத்திக்கலாம். அடுத்து தும்பி, தும்பினா நீயும். அடுத்து ஹம்பி, ஹம்பினா நாங்களும். இதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். மைம்பி ஆயா, பெண் பாலந்தா ஐ, நானும் வந்தேன் அப்படின்னு வரும். அடுத்து ஓபி ஆயகி, அவளும் வருவாள். ஓவோ இந்த இடத்துல பெண்பாலை எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா ஆயகின்னு வந்ததுனால நம்ம பெண்பாலை பயன்படுத்துவோம். அடுத்து வெறுப்போட நான் சேர்த்தாலும் கடைசியில் நும் அப்படின் தான் முடியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜாவனா போ, அதோட நான் சேர்த்தா ஜானா, ஜானானா போகணும். அதிலே கேவா முன்னாடி சேர்த்தோம்னா அது கேள்வி வாக்கியமாக மாறிடும். கியா முஜே ஜானாகை அப்படின்னு கேட்டால் நான் போகணுமா அப்படின்னு வரும். அதே போல் முஜே கியோன் ஜானாகை, முஜேனா நான், கியோன்னா ஏன், ஜானாகைனா போகணும் அப்படின்னு க்வெஸ்சனாக கேட்குறோம். அடுத்து உசே கைசே ஜானாகை, அதாவது அவன் கைசேனா எப்படி, ஜானாகைனா போகணும். அடுத்து செகண்ட் வேர்ட் பார்க்கலாம், தே, தேனா கொடுக்கிறது, அதோட ப்ளஸ் நா சேர்க்கும்போது தேனாவை மாறுது. தேனானா தரணும். தேனாவை வச்சு சில சென்டென்ஸ் பார்க்கலாம். தும் முஜே கித்தனா தேனாகை, தும்னா நீ, முஜே நான் எனக்கு, கித்தனானா எவ்வளவு, தேனாகைனா தரணும். அடுத்து அதே போல் கியா தும் தேனாகை, அதாவது நீ தரணுமா. அடுத்து கியா உசே தேனாகை, அவள் தரணுமா. கியா உன்ஹேங் தேனாகை, உன்ஹேனா அவர்கள், அவர்கள் தரணுமா. தும் கியோம் தேனாகை, அதாவது நீ ஏன் தரணும். அடுத்து மூணாவது பேர் பார்க்க போகிறோம், ஆ, ஆனா வா, அதோட நான் சேர்க்கும்போது ஆனா, ஆனானா வரணும். இதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். தும் ஆனாகை, நீ வரணும். கியா முஜே கல் ஆனாகை, நான் நாளைக்கு வரணுமா. கியா ராஜ்கோ ஜரூர் ஆனாகை, ராஜு கண்டிப்பாக வரணுமா. கியா முஜே கல் ஜல்தி ஆனாகை, முஜேனா நான், கல்னா நாளைக்கு, ஜல்தினா சீக்கிரம், ஆனாகைனா வரணும். இந்த இடத்துல வரணுமான்னு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா கியா வந்ததுனால நம்ம வரணுமான்றதை யூஸ் பண்ணுறோம். அடுத்து நாலாவது பார்க்க போகிற வேர்பு தேக், தேக்னா பார், அதோட நான் சேர்க்கும்போது தேக்னா, தேக்னானா பார்க்கணும். அதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். முஜே தேக்னாகை அப்படின்னா நான் பார்க்கணும். ஹமேங் தேக்னாகை அப்படின்னா நாங்கள் பார்க்கணும். அடுத்து தும் கியா தேக்னாகை, தும்னா நீ, கியானா என்ன, தேக்னாகைனா பார்க்கணும், அதாவது நீ என்ன பார்க்கணும் அப்படின்னு வரும். அடுத்து அஞ்சாவது பார்க்கக்கூடிய வெறுப்பு கர், கர்னா செய், கரோட நான் சேர்க்கும்போது கர்ணான்னு மாறும். கர்ணானா செய்யணும் அப்படின்னு அர்த்தம். இதை வச்சு சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். தும் கியோன் கர்ணாகை, நீ ஏன் செய்யணும். அடுத்து முஜே கிஸ்லியே கர்ணாகை, நான் எதற்காக செய்யணும். அடுத்து முஜே கைசே கர்ணாகை, நான் எப்படி செய்யணும் அப்படின்னு வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆறாவது வெர்பு கெஹ், கெஹ்னா சொல்கிறது, அதோட நான் சேர்க்கும்போது கெஹ்னா அப்படின்னு வரும். கெஹ்னானா சொல்லணும் அப்படின்னு அர்த்தம். இதற்கு சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். உன்ஹே கெஹ்னா ஹை, உன்ஹேனா அவர்கள், கெஹ்னாகைனா சொல்லணும், அவர்கள் சொல்லணும். அடுத்து உன்ஹே கியோன் கெஹ்னாகை, அவர்கள் கியோன்னா ஏன், கெஹ்னாகைனா சொல்லணும். அடுத்து தும் கியோன் கெஹ்னாகை அப்படின்னா நீ ஏன் சொல்லணும் அப்படின்னு வரும். அடுத்து ஏழாவது பார்க்கக்கூடிய வெர்பு பூச்னா, பூச்னானா கேட்கணும்,
அதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். தும் க்யோன் பூச்சனாகை, அப்படின்னா நீ ஏன் கேட்கணும். அடுத்து கியா முஜே பூச்சனாகை, அதாவது நான் கேட்கணுமா. அடுத்து தும் கிஸ்லியே பூச்சனாகை, அதாவது நீ எதற்கு கேட்கணும் அப்படின்னு வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜானாவை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பைட்டோனா உட்கார்னு சொல்லுவோம். நான் பேசும்போது எப்படி சொல்லுவோம்னா பைட் ஜாவோ அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் உட்டோனா எந்திரி, பேசும்போது என்ன மாதிரி சொல்லுவோம் உட் ஜாவோ அப்படின்னு சொல்லுவோம். தூங்கிறதுக்கு சோவோ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பேசும்போது எப்படி சொல்லுவோம் சோ ஜாவோ அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் ஹட் ஜாவோனா போய்விடு. இப்போ இந்த பார்த்திங்கன்னா நம்ம வெறுபோட நம்ம ஜாவோ சேர்த்து பேசும்போது பேசுகிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அதுபோலவே ஜாவோ எப்படி பயன்படுத்துகிறோமோ அதுபோல் நம்ம ஜானாவும் வெறுப்போடு சேர்த்து பேசும்போது சில உச்சரிப்புகள் மாறும். அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக சென்டென்ஸோடு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தேஜானா, தேஜானா தந்திரணும் கொடுத்திரணும் ரெண்டுக்குமே பயன்படுத்தலாம். அடுத்து ஆஜானா, ஆஜானானா வந்திரணும். மூணாவது தேக் ஜானா, தேக் ஜானானா பாத்திரணும். நாலாவது தோடு ஜானா, தோடு ஜானா உடைச்சிடணும். அடுத்து ஃபிஃப்த் ஒன் சீஜானா, சீஜானானா தச்சிடணும். அடுத்து பர்ஜானா, பர்ஜானான்னு நினைச்சிடணும். அடுத்து உட் ஜானானா எழுந்திடணும். அடுத்து பூல் ஜானானா மறந்திடணும். அடுத்து நைன்த்து பார்க்க போகிறது கர்ஜானா, கர்ஜானானா பண்ணிடணும் செஞ்சிடணும் அப்படின்னு வரும். அடுத்து ருக் ஜானா, ருக் ஜானானா நின்றுடணும். அடுத்து உட் ஜானா, உட் ஜானானா எழுந்திடணும். அடுத்து கா ஜானா அப்படின்னா சாப்பிடணும் அப்படின்னு வரும். அடுத்து தேர்ட்டீன்த்து பார்க்க போகிறது தோடு ஜானா, தோடு ஜானானா உடைச்சிடணும். அடுத்து சோடு ஜானா, சோடு ஜானா விட்டுடணும். அடுத்து சி ஜானா அப்படின்னா தச்சிடணும். அடுத்து தயிர் ஜானா நீச்சல் அடிச்சிடணும் அப்படின்னு வரும். அடுத்து லிக் ஜானா, லிக் ஜானானா எழுதிடணும். அடுத்து பட் ஜானா படிச்சிடணும். அடுத்து பி ஜானா குடிச்சிடணும். அடுத்து மர் ஜானா இறந்திடணும், இல்லைன்னா செத்திடணும். ரெண்டுமே சொல்லிக்கலாம். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.